ஹாய் மக்களை, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன். உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் வீடு இல்லாண்டு பார்த்துட்ருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் தாங்க. எலிவேஷன் பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இதில் ரெண்டு வீடுங்க. இந்த வீடு வந்து ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா விஜிஎஸ் பில்டர்ஸ்ன்ட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து முடிவு பண்ண கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் நான் வந்து இது இந்த வீடை பார்த்துக்க வந்துருக்கோங்க. இந்த வீடை வந்து வீடியோ எடுக்கவும் வந்திருக்கோம். இப்போ பார்த்த ஒன்றும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடு தான். ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு 30 feet ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ரோடு, உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடே போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை தருது. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன தகவல் தெரிய வரும். ஓகே மக்களே, இது வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் தாங்க. எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டியரான டோர் மெயின் கேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரேம்ப் அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து சோக் பீட்டுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் ரோட்டில் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு ரஃப் டைல் சுட்டி உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷனுக்கு அழகாக டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 3D டைலு, நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போரு, செப்டி டேங்க்கு, சம்ப்பு எல்லா பொருஷனும் உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்துவில் 3 phase EB வாங்கி கொடுத்துருவாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக்கு, ஒரு எல் டைப்பில் செட்பேக் இருக்குங்க. ஸ்ட்ரீட்டாக போய் லெஃப்ட் போகலாம். இந்த மாதிரி செட்பேக் இருக்கும். மெயின் டோருக்கு அங்கே ஒரு கேட்டும் கொடுத்துருக்கோம். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம். இது வந்து மெயின் ரோடு. ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கார்விங் டிசைனில் உங்களுக்கு வந்து டீக்கில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். உள்ளே என்ட்ரானோடனே ஹாலில் வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு பூஜை ரூம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து ஹாலோட வியூ தாங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. இந்த வீடு வந்து ஒரு ப்ரீமியம்ன்றதுக்கு எனக்கு ஒரு இதுனா, இங்கே டைல்ஸ் கிடையாதுங்க. டைல்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணிருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு தருதுங்க. மேலே அழகாக வந்து பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12x16 சைஸில் ஹால் இருக்குங்க. டிவி யூனிட் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நான் ஏன் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேன்னா, நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே போடுங்க, ஏன்னா ஃபுல்லாக ரெடியாக இருக்குன்னா இந்த வீடு சீக்கிரம் முடிஞ்சிருக்குது, அதனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காக தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொஞ்சம் போடுறேன். இது கிளம்சியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம் டூரு. பூஜை ரூமும் நல்லா அழகான ஒரு டீக்யூஸில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கபோர்டு எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டீக்யூஸில் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டூரு, அதோட டூரும் நல்லா அழகான ப்ரெஸ் டூ டூர் தான். இங்கே வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு 9 feet வருங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 feet வருங்க. 9 feet ஒரு ஜன்னல் வச்சு அழகாக இந்த இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இதுவும் அழகாக ஒரு டீ குட்டு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க, அட்டாச்ட் ரெஸ்ட் ரூமு. இதில் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைட் சுட்டி வித் வென்டிலேஷனோட உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிகார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெஸ்ட் ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x7 சைஸில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் பார்த்தாச்சு. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 9.5x ஒரு 15 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு கபோர்டு. கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா 3 doors வச்ச மாதிரி கபோர்டு. நல்லா அழகாகவே வந்து இந்த கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இந்த சைடில் வந்து ஸ்பைஸ் பேக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ கபோர்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மைக்கா வந்து அழகாக ஒரு டீ குட்டு வார்னிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க.
இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு மாடுலர் கிச்சனும் உங்களுக்கு வந்து இங்கே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனில் நல்லாவே இருக்குது. மொத்தம் 6 டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு டீசென்ட் லுக்கில் நல்லாயிருக்கு. மேபி இங்கே வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் சிம்னி கூட செஞ்சுருக்காங்க. ஸோ கிச்சனோட ஃபுல் வியூ தான் பார்த்தீங்க, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து படிக்கட் பார்த்துருவோம். ஏன்னா படிக்கட்டு கீழேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்வெர்டர் நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் இந்த பில்டர் தரப்புலேருந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இதுவும் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. மேலே வந்தீங்கன்னா மேலே விண்டோ வச்சுருக்காங்க, அதுலேயும் ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. நல்லா வெளிச்சம் காற்று நல்லா வரணும்னு இருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எங்கேயும் டைல்ஸ் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் கிரானைட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃப்ளோர் ஒர்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமும் ஒரு டோரும் அழகான ஃபஸ்ட் டோர் தான். உள்ளே என்டர் ஆனோடனே இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 12 அடி 12 ஒரு 16 அந்த சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். நல்லா 2 ஜன்னல் வச்சு அழகாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்கள். கபோர்டும் நல்லா ஒரு அழகான ஒரு டீ குட் டோரில் இருக்கா மாதிரி ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு தருது. மேலே லாக் டாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதில் வந்து அழகாக ஒரு பேரட் டிசைன் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. உள்ளே என்டர் ஆனோடனே ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் அழகாக ஒட்டிருக்காங்க. கீழே ரஃப் டைல்ஸு, மேலே ஃபுல்லாகவே கிளாஸியான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னலும் எக்ஸாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். ஒரு 5x10 சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க. எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். பெட்ரூம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த பெட்ரூமு. வாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் இது. இதில் வந்து அழகான ஒரு ப்ளஸ் 2 டூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பாட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15x17 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று 3 டோர் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் இந்த கபோர்டு இருக்குது. மேலே லாஃப்ட்டு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தான். நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமும் கூட. இதில் வந்து அழகாக ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் ஸ்பீக்கர் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். ஒரு 5x8 மாதிரி வெண்டிலேஷனோட மேலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பால்கனிக்கு அதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்டர் ஆனோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி, ஒரு சின்ன பால்கனி தான். பால்கனி ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4x6 சைஸில் பால்கனி. இங்கேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ரோட் சைடு வியூவு பாருங்கள், எவ்வளோ வந்து இதாக இருக்குது. சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணால் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கலாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, சீ யூ, பை பை. அதுக்கு முன்னாடி பார்க்க போயிட்டு மொட்டை மாடியும் பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வெளிச்சம் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒரு கூலிங் ரூஃப் போட்டிருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ண மாதிரி கூலிங் ரூஃப் நல்லா சூப்பராகவே இருக்குங்க.
சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதி. இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு 500 meters. கிறிஸ்டி ஸ்கூல்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பையில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன் ரீடர் நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.